வணக்கங்க. இன்னைக்கு வந்து பூவதி சமையல்ல இருந்து பன்னீர் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, பன்னீரு இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெய்யிலையா இல்லை எண்ணெயிலையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். என் பொண்ணுக்கு வந்து அடிக்கடிக்கு நான் காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கட்டி கொடுப்பேன். இது மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. இப்ப நெய் இருந்தா நெய் ஊத்திக்கங்க, இல்ல எண்ணெய் ஊத்திக்கங்க. நெய் இருக்கு அதனால நெய் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். போட்டுக்கலாம். சும்மா லைட்டா ஃப்ரை பண்ணி எடுங்க போதும். இவங்க ஃப்ரை பண்ணும்போது லைட்டா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப அப்படியே கடை கடனை கிண்டாதீங்க. லைட்டாக அதே மாதிரி வைக்கிறப்ப சிம்ல வச்சுக்கோங்க. பன்னீர் எடுத்துடலாம். சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க போதும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கூட. இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண ஸ்மெல் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நெய்யில ஃப்ரை பண்ணனால கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது. பாருங்க, இதுதான் தேவையான பொருட்கள். இதெல்லாமே மம்மி வீட்டுல அரைச்சு மசாலாக்கு எப்பவுமே அவங்க வீட்டுல அரைச்சிட்டு தான் போடுவாங்க. வந்து இங்க என்னென்ன போறேன் பாருங்க. பட்டை பாருங்க, அண்ணாச்சி பூ, பிரிஞ்சி இலை. நான் இதெல்லாம் இதில் கொட்டி வச்சுக்குவேன். நான் மொத்தமாக தனித்தனியாக வைக்கட்டேன். நான்ட்டு எல்லாம் ஒன்றா போட்டு விட்டோம்னா எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக போட்டு விட்டுருக்கேன். இப்போ வந்து சோம்பு போட்டுக்கலாம் கூட. சோம்பு இவ்வளவு எல்லாம் வெடிக்குது. இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம். வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போவே பிரியாணிக்கெலாம் நீட் நீட்டாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இது வெயில் வந்ததுனால வதங்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. இது நல்லா வதக்கிங்க. இது வதக்கிறதுக்கு வந்து கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இதை நல்லா பொன்னிரம் ஆறு வரைக்கும் நல்லா வதக்கலாம். இங்கே பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் நிறையவே போதும், நல்லா தான் இருக்கும். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த பக்கம் பாருங்க, தயிர் தாளிக்கிறதுக்காக வச்சேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ரெண்டு. தயிர் தாளிக்கிறப்ப நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் எப்பவும் சேர்ப்பேன். இது காரா இருந்தால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அது இல்லாமல் கொஞ்சம் சளி பிடிக்காம இருக்குமோ அப்படின்றதுக்காக நான் போடுவேன். அது கூட ஒருத்தவங்க நம்ம லஞ்ச் வீடியோ போடுறப்ப கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, தயிர் சோறு என்ன எல்லோ கலர். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்க, தயிரும் பாலும் ஒன்றா ஊற்றிருக்கேன் இந்த சாப்பாட்டில். அதை போட்டுக்கலாம். அதான் மஞ்சள் கலராக இருக்குனாங்க. அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கு, பிள்ளை சாப்பிடுவாங்க நல்லா. சும்மா வெறும் வெள்ளையாக இருந்துச்சுன்னா தயிர் பிள்ளை சாப்பிட்றதுக்கு என்னடா யோசிப்பாங்க. இருந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு உடம்புக்கு நல்லா தான். இங்கே பாருங்க, தயிர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பன்னீர் பிரியாணி.
வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க சமைக்கும் போதெல்லாம் தூக்கி வைக்கணும். வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சா தூக்கி வச்சுக்கணும்னு சொல்லுவா. வீடியோ எடுக்கிறத பார்த்தாலும் உடனே தூக்க சொல்றா. தக்காளி போட்டாச்சு. தக்காளி இப்போ வதங்கட்டும். பன்னீர் அதை வெறுவரையில் நானே முன்னாடி தான் சாப்பிடுவேன் போல இருக்கு. எனக்கு பன்னீர் எனக்கும் பிடிக்கும். இதெல்லாம் செஞ்சு பழக்கி விட்டதே எங்க சின்ன பொண்ணு. பன்னீர் சின்ன பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். சின்ன பொண்ணு வேற யாரும் இல்லை, சுவாதி தான். இங்க பாருங்க பன்னீர் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. பொண்ணு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சு பழக்கி விடுவா. அவங்க சொல்லி கொடுத்ததான் நான் பார்த்து இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா எங்க அக்கா வந்து நிறைய சமைக்க மாட்டா, ஆனா சமைச்சா சூப்பரா செய்வா. இப்போ வந்து தயிர் ஊத்திக்கலாம். தயிர் ஊத்திட்டு மசாலாவே இப்பயே போடலாம். இங்க பாருங்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, இது வந்து கரம் மசாலா, இதெல்லாம் ஒன்னா போட்டுக்கலாம். நாங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த மசாலா அரைக்கிறது எல்லாம் எப்படின்னு ஃபுல் வீடியோ போடுறோம். வெயில் நல்லா அடிக்காதனாலதான்ப்பா நான் போடவே இல்லை. எல்லாம் மிளகாத்தூள் அப்புறமா சாம்பார் தூள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. மிளகா நல்லா கலகலன்னு வெயில போட்டா நல்லா இப்படி பண்ணோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரணும். அப்படி இருந்தாதான் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அது இல்லாம கெட்டு போகாம இருக்கும். அதுக்காக தான் நான் அரைக்காம இருக்கிறேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன். நானு நல்ல வெயில் வரட்டும், கண்டிப்பா நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு போடுறேன். இப்ப பாருங்க நல்லா சூப்பரா கலகலா இருக்கு. இப்ப வந்து தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும், தண்ணி ஊத்திக்கலாம். இன்னைக்கு வந்து நான் எங்க அம்மாக்கு ஒரு மேக்கப் பண்ண போறேன். எனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்றாங்க. என்ன பாருங்க என் மேக்கப் ப்ராடக்ட்ல அப்படியே இருக்கு, யாருக்கு போடுறதுனே தெரியல. அதனால இன்னைக்கு ஒரு ஃபுல் வீடியோ நாங்க ஈவினிங் போட போறோம். அம்மாக்கு மேக்கப் பண்ணி சூப்பரா இந்த உலகில் ரெண்டு டம்ளர் எடுத்தேன் நானு. இதுல வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். ஒன்றரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் பிரியாணி அரிசி, அதனால ரெண்டு. பானையில தண்ணி எடுத்து வைக்கிறது வந்து அதை வந்து அப்படியே பசங்க கை வச்சிடறாங்க, அதனால அதை எடுக்கிறது இல்லை. இதுலயே எடுத்துக்கிறது. மூணு டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம். உப்பு பாத்துக்கலாம், உப்பு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டா பத்தல, அப்புறமா போட்டுக்கலாம். எனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்னு சொல்றாங்க. பிரைடலுக்கு படிச்சிருக்கிறா, படிச்சுட்டு எனக்கு மேக்கப் காலேஜ் போறதுனால இப்ப எதுக்கும் போறது கிடையாது பிரைடல் எதுக்கும். ஆனா எனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்ட்டு ஒரு வாரமா தொலை பண்றா. எனக்கு எதுக்கு மேக்கப் பண்ண பாருங்க. ஐப்ரோவே பையன் கோயிலுக்கு போயிருக்கேன், ஐப்ரோ கூட எடுக்க மாட்டேன் நானு, வலிக்கும்ட்டு. கண்டிப்பா பண்றோம் அந்த வீடியோவை நாங்க போடுறோம் பாருங்க. என்ன என்ன அழகாக்கி விடுறாளா இல்ல அசிங்கமாக்கி விடுறாளான்னு பாருங்க. அதெல்லாம் அழகா தான். இப்ப இது கொதிக்கிறப்ப பாக்கலாம். அரிசி ஊற வச்சிருக்கு, தாளிச்சு விடும் போது ஊற வச்சேன், போதும் தண்ணி வடிச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து விசில் விட மாட்டேன், சும்மா அப்படியே தட்டு போட்டு முடியேன்னு தோசை டீல தம் போட்டு வச்சிருக்கேன். மாமி இருங்க, மம்மி மம்மா அரிசி போட்டோம். இருடா வரேன். அரிசி போட்டாச்சு பாருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு தோசை டீல தம் போட்டு வச்சிருவேன். பாதி வெந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம்.
என்ன இப்படி பண்றீங்க வீடியோ எடுக்கிறப்போ? வீடியோ எடுக்கிறீங்களா? இதுல முதல்ல வேற கேட்டாங்க, குழந்தைய வேற திட்டுறீங்கன்னு. இவ என்ன பண்ற, அம்மாக்கெல்லாம் தாங்க முடியல. அது வந்து அன்பு, பாசமா இருப்பா. ஆமே, உனக்கு அம்மாவை பிடிக்குமா இல்ல மம்மி மாவை பிடிக்குமா பாருங்க. அழகி வாங்க, தயிர் பச்சடி இங்க பாருங்க. வித்தியாசமா செய்யணுமா, சால்ட் போட்டுக்கலாம், கேரட்டு, கொத்தமல்லி தழை, தக்காளி, வெங்காயம் இவ்வளோ வேண்டும் இல்லைம்மா, பாதி இவ்வளோ வேண்டும் பாதி போதும். பச்சை மிளகாய் இல்லை, பச்சை மிளகாய் இல்லையா? நான் மாடியில் போய் பிடிச்சிட்டு வந்தேன். மாடியில் இருக்க ஒன்று எடுத்துகிட்டு வரேன். நம்ம வீட்டு பச்சை மிளகாய் நல்லா பெருசா இருக்கிறது கட் பண்ணுங்களா, இங்க பாருங்க. இப்ப தயிர் பச்சடிக்குனால நம்மளுக்கு ஒண்ணு போதும். நம்ம மாடியில காய்ச்ச பச்சை மிளகாய் தயிர் பச்சடியில வந்து சின்னதா கட் பண்ணி பச்சை மிளகாய் போட்டா சூப்பரா இருக்கும். நம்ம மாடியிலிருந்து ரொம்ப காரம் கிடையாது, இருந்தாலும் ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். நான் என்னடா இங்கேயே வச்சு கட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, என்னை கட் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு நான் இங்கே தான் சும்மா எப்போ க்ளீனாக தான் வச்சுக்குவேன், தொடச்சு வச்சுக்குவேன், எப்போவுமே இங்கேயே கட் பண்ணிக்குவேன். இங்கே வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம், தண்ணி போதும்மா, கரெக்டாக தான் இருக்கு. தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு, இப்ப சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாம். கல்லை எடுத்து வச்சிட்டுமா, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ஆஃப் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சா பாக்கலாம். பன்னீர் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, அரிசி ஒண்ணு கூட உடையில பாருங்க. சைட்ல தான் இப்ப எடுக்கிறதா இருந்தா பிரியாணி எடுக்கிறதா, சைட்ல அப்படி விட்டு எடுங்க, நடுவுல அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பம் ஆயிடும் பாருங்க. ஸ்மெல்ல அப்படி இருக்கு, வா சூப்பரா இருக்கு. இந்த அரிசி ரொம்ப நல்லா மெலிசா இருக்கு, டிமார்ட்ல வாங்கிட்டு வந்தது, நல்லா இருக்கு அரிசி. இப்ப நம்ம இதுலயே லஞ்சம் எடுத்துடலாம். பிரியாணி ஆவி பறக்க வரக்க பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாவ் சூப்பர், ரைஸ் எல்லாம் உடையல, சூப்பரா இருக்கு. ரைஸ் எல்லாம் எதுவுமே வந்து உடையவே இல்லை, உடையல. ஆவி பறக்க பன்னீர் பிரியாணி, நான் பன்னீர் நிறைய சாப்பிடுவேன், இப்போ பன்னீர் எடுத்து போட்டுக்கேன். அதுக்கு நம்ம வந்து தயிர் பச்சடி செஞ்சுருக்கோம். தயிர் பச்சடி நாம சாப்பிடலாம். தயிர் பதத்தாமே, நேற்று சாதமா?